அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தினையரிசி ஒரு அரை கப் எடுத்துக்கிறேன். இதில் ஃபைபர் கண்டென்ட், ப்ரோட்டீன் எல்லாம் அதிகமாக இருக்குது. இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி வேக வச்சிடலாம். இல்லை, நாலு அடுப்புலேயும் ஒன்று ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து தினை அரிசி. இதில் முட்டை வேக போட்டிருக்கேன். இதில் சேப்பங்கிழங்கு வெந்துட்டுருக்கு. இதில் இந்த குக்கரை மூடி நல்லா ஆவி வந்த உடனே வெயிட் போட்டு இறக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் விட்டுறலாம். 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். நீங்கள் கருவேப்பிலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வெறும் சட்டியில் நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஈரப்பதம் ஃபுல்லாக போய் நல்லா வதங்கி வரணும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க நல்லா வெந்திருந்தது, நல்லா பொழு பொழுன்னு இருக்கு. இது அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கருவேப்பில நல்லா வதங்கிருச்சு, அதை எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை பவுடர் பண்ணணும். சேப்பங்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த கருவேப்பிலை வறுத்த அதே கடாயிலேயே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். அதில் 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாவை சுற்றி போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிடலாம். இதில் நல்லா வத்த விட்டுறணும். அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், காரத்துக்கு வந்து மிளகாவே இருக்குது, தேவைப்பட்டாக்க கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வத்தி வந்த உடனே இதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை பொடியை எடுத்து அதில் போட்டு 2 பிரட்டி ஆஃப் பண்ணி விட்டுறணும். இது ஆறின உடனே சாதமும் ஆறின உடனே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அதில் கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். தேவைப்பட்டாக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம் சாறு அதில் ஊற்றிடலாம். அதில் தேவையான உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிடலாம். குக் பண்ணி வச்சுருக்க தினரிசி சாதத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எலுமிச்சை சாதம் ரெடி. வேக வச்ச சேப்பங்கிழங்கலை தோலெல்லாம் எடுத்துட்டு அதை கட் பண்ணி அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பேனில் போட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கருவேப்பிலை பொடி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த பிளெயின் ரைஸை போட்டு கிளறி விட்டாக்க நல்ல டேஸ்டான கருவேப்பிலை சாதம் ரெடி. இப்போ மாங்காய் பச்சடி பண்ணிடலாம். முட்டையும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மாங்காய் தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை,
ஒரு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் போட்டுடலாம். அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். மாங்காய் பச்சடியில் போடுறதுக்கு அச்சு வெல்லம் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் கிட்டே எடுத்திருக்கேன். மாங்காய் நல்ல பெரிய மாங்காவாக இருந்தது, அதனால் இது வந்து அச்சு வெல்லமாக இருக்கனால டைரெக்டாக அப்படியே சேர்த்துடலாம். நல்லா கரைய கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வத்தி வந்தாக்க மாங்காய் பச்சடி ரெடி. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சாதம், தென அரிசியில் பண்ண எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சேப்பங்கிழங்கு ஃப்ரை, எக் ஃப்ரை, மாங்காய் பச்சடி. இன்றைக்கி அவ்வளோதான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.